இந்த காணொளியில நாம ஒரு எடுத்துக்காட்டு கணக்கை தான் பார்க்க போறோம். சரி, கணக்குக்கு போவோமா? இங்க சிதைந்த பின்னமாவும் அதுல விகிதி 100 கொடுத்திருக்காங்க. இப்போ கேள்வி என்னன்னு பார்ப்போம். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எண் வரிசையை வச்சுக்கிட்டு கீழே உள்ள சமன்பாட்டை நாம பூர்த்தி செய்யணும். இந்த சமன்பாட்டில் 26 ÷ 100 சமக்குறி, இதோ இந்த நட்சத்திரம், அதன் கீழே 10 கூட்டல் 6 ÷ 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எண் வரிசையில் இது 0 ÷ 10, அதாவது 0 தான். அடுத்த சமன்பாட்டில் இருக்கக்கூடியது 26 ÷ 100 இங்கே குறிச்சிருக்காங்க. இப்போ 0 ÷ 10 1 ÷ 10 இடையில 10 பிரிவுகள் இருக்கான்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சரி, இந்த 10 பிரிவுகளையும் 10 பிரிச்சா 100 கிடைக்கும். அப்போ 100, 200, 300, 400, 5, 6, 7, 8, 9, 10 10 100கள். தொடர்ந்து 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 20 100கள். தொடர்ந்து 21, 22, 23, 24, 25, 26 26 100கள். அப்போ சமன்பாட்டில் 26 ÷ 100 சரியா தான் இருக்கு, இல்லையா? இந்த 26 ÷ 100 சமக்குறி இந்த ஸ்டார்னு சொல்லப்படுற நட்சத்திரம் 10. இந்த ஸ்டார் 10 அப்படிங்கிற எண் வரிசையில் இளம் சிவப்பு நிறத்துலையும், 6 ÷ 10 பச்சை நிறத்துலையும், 1, 2, 3, 4, 5, 6 6 100கள் இருக்குது. இந்த இளம் சிவப்பு நிறம் எதை குறிக்குது? 20 100களை குறிக்குது. நான் எப்படி சொல்றேன் தெரியுமா? 0 ÷ 1 10 100, அடுத்து 1 ÷ 2 20 100. அப்போ 2 ÷ 10 கூட்டல் 6 ÷ 10 சமம். அப்போ இந்த ஸ்டாரோட மதிப்பு 2. புரிஞ்சுதா? இப்போ நம்மளோட விட சரியானதான்னு பார்ப்போம். சரியான விடதான்.